ஓகே நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரியுமே நிறையா வேலைகள் வந்து காணாமல் போக போகுது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால். ஸோ மெயினாக நான் சொல்ல வரது என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்லா கவனிச்சிக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து நான் அசட் ப்ரிப்ரேஷனுக்கு நிறையா செலவழிச்சிருக்கேன். ஒரு கேம் டெவலப்மெண்ட்டுன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ இதை பற்றி நான் சொல்கிறேன். இது ஸ்டேபிள் டிஃப்யூஷன்ட்டு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்காரி தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரன் டைமில் போய் ஜிபியூவுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன செய்ய, ஹோஸ்டர் ரன் டைமுக்கு மாற்றிருங்க. மாற்றிட்டு நல்லா பார்த்துக்குங்க, இந்த விஷயங்கள் நீங்கள் கொடுக்கலன்னா அது எடுக்காது, சரியா? ஸோ இதை நீங்கள் கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா தான் அது கரெக்டாக இன்ஸ்டால் ஆகும், இல்லைனா உங்களுக்கு அது எரர் காமிச்சிக்கிட்டே இருக்கும். இதோட ஹக்கிங் ஃபேஸ் ரெப்ராஸ்டரையும் நான் கீழே கொடுக்குறேன், சரியா? ஸோ இது வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு 15 நிமிஷத்தில் நீங்கள் ஒரு கேமையே செஞ்சு முடிச்சிடலாம். அது உங்களுக்கு திறமை இருந்துச்சுன்னா நீங்கள் அப்லோட் பண்ணி கோடி கோடியாக கூட சம்பாதிக்கலாம். அப்போ நீ ஏன்டா பிச்சைக்கார மாதிரி வீடியோ போடுற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஓ கான்செப்ட் தான். ஸோ ஆப் சர்ச் ஆப்டிமைசேஷன் ஒன்று இருக்குது. ஸோ அதை பண்ணோம்னா கட்டாயமாக நம்ம வந்து என்ன செய்யலாம், ஒரு ஆப்பை வந்து நம்ம கட்டாயமாக நல்லா விளம்பரப்படுத்தலாம், சரிங்களா? நல்லா விளம்பரப்படுத்தலாம். ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ரேம் கனெக்ட் ஆகிடுச்சு, இப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இதை இன்ஸ்டால் பண்ணணும், சரிங்களா? ஸோ இது எல்லாமே இன்ஸ்டால் ஆகட்டும், கொஞ்சம் நேரம் எடுக்கும், சரியா? முக்கியமாக வந்து இந்த சைப்பை பெர்ட் டிரான்ஸ்ஃபார்மர்னு ஒன்று இருக்குது. டிரான்ஸ்ஃபார்மர்னா என்னென்னு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், இமேஜிலிருந்து டெக்ஸ்ட்டு, அதாவது இமேஜிலிருந்து இது யானை பூனை எலின்னு கண்டுபிடிப்போம் இமேஜ் கிளாஸிஃபிகேஷனில். இதை ரிவர்ஸில் டெக்ஸ்ட்டிலிருந்து இமேஜை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் ஆஃப் டெக்ஸ்ட் டு இமேஜ் ஜெனரேஷன், சரிங்களா? ஸோ இது வந்து கட்டாயமாக நிறையா வேலைகள் வந்து அடிவாங்கும், சரிங்களா? ஸோ இப்போ அப்புறம் என்ன செய்யணும்னா ஹக்கிங் ஃபேஸ் லாகின் பண்ணுறேன், சரிங்களா? ஹக்கிங் ஃபேஸ் லாகின் இல்லாதவங்க இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் போய், சரிங்களா, நான் ஏற்கனவே வந்து ரெண்டு இது ரைட்டுன்ற ஒரு இது, இப்போ இதில் போய் மேனேஜில் போய் ரைட்டுன்றதை வாங்கி வச்சுக்கோங்க. இதை காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு இந்த ஆக்சஸ் டோக்கன் வேணும்னா நீங்கள் தனியாக வந்து ஒரு இது நீங்கள் க்ரியேட் பண்ணணும், சரியா? இப்போ இந்த ஆக்சஸ் டோக்கனை நான் பேஸ்ட் பண்ணுறேன், சரியா? பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுக்குறேன், சரியா? இப்போ லாகின் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், நான் நிறையா விஷயங்கள் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை பற்றினா நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ எனக்கு ஒரு கேம் கேரக்டர் வேணும், சரிங்களா? அந்த கேம் கேரக்டருக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு கார்ட்டூன், சரிங்களா, கார்ட்டூன் பாய் கேரக்டர், சரிங்களா? கார்ட்டூன் BOY பாய், கார்ட்டூன் பாய் வாக்கிங் அப்படின்ற ஒரு கேரக்டர் நான் உருவாக்க போகிறேன். ஸோ கார்ட்டூனுக்கு ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்டூனுக்கு நம்ம கரெக்டான ஸ்பெல்லிங் வச்சுருக்கோம்னு பார்ப்போம். CARTOON, சரிங்களா? கார்ட்டூன் பாய் வாக்கிங்னு வச்சுருக்கேன். ஸோ இதை நான் வந்து ஸ்டேபிள் டிஃப்யூஷன்றது என்ன செய்யும்னா, அது ஒரு நியூரல் நெட்ஒர்க், அது டீப் லேர்னிங் நியூரல் நெட்ஒர்க். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆஸ்ட்ரோநாட் ரைட் ஷார்ட்ஸ்ன்ட்டு ஒரு PNG-யை நான் உருவாக்க போகிறேன். ஸோ இது என்ன செய்யுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு கேரக்டரை இமேஜினேஷன்லேயே உருவாக்கும், சரிங்களா? இது வந்து நியூரல் நெட்ஒர்க்கில் ரிவர்ஸில் போகும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, போய் அது நாய் பூனைன்ட்டு சொல்லி அந்த நியூரல் நெட்ஒர்க்கில் இப்படி போகிறது கிரேடியன்ட் ரிவர்ஸில் இப்படி பின்னாடி வந்து அந்த இமேஜை கண்டுபிடிக்கும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன செய்யலான்னு கேட்டால், இதை ஒரு நான் ரெண்டு டெக்னாலஜியை வச்சு நான் உங்களுக்கு 15 நிமிஷத்தில் ஒரு கேம் கேரக்டரை உருவாக்கி காட்டுறேன், பாருங்கள், சரியா? இதை அப்படியே நீங்கள் உள்ளே கொண்டு போனீங்கன்னா அது ஒரு கேம் கேரக்டராக மாறிடும், சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணுங்கள், அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஜஸ்ட்டு இங்கே வந்து கார்ட்டூன் பாய் வாக்கிங் அப்படின்னு தான் நான் கொடுத்துருக்கேன், சரியா? இப்போ இந்த கேரக்டரை நான் உள்ளே கொண்டு போக போகிறேன். அடுத்து கார்ட்டூன் பாய் ஸ்டாண்டிங் ஸ்ட்ரைட் அப்படின்னு கொடுக்க போகிறோம், சரிங்களா? ஸோ இதில் என்ன செய்ய போகிறோம்னா, கார்ட்டூன் பாய் ஸ்டாண்டிங் STRAIGHT, சரிங்களா? ஸ்டாண்டிங் ஸ்ட்ரைட் அப்படின்னு கொடுக்க போகிறோம், சரிங்களா? இது முடிஞ்சவட்டி இது இதை வந்து நம்ம STRAIGHT ஸ்ட்ரைட் அப்படின்றதுக்கு ஸ்பெல்லிங் கரெக்டானு பார்த்துக்கோம். நான் எல்லாமே மறந்து போச்சுல. இதுக்கு வந்து நிறையா நமக்கு நெட்டு தேவைப்படும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, 3.4 GB 743 MB வரைக்கும் இது தேவைப்படும், சரி? எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி தான் அது உருவாக்கும். ஸோ இது வந்து இமேஜ் டு டெக்ஸ்ட் அல்காரி தான், சரிங்களா? இதை வச்சு எப்படி ஒரு கார்ட்டூன் கேரக்டரை எடுத்து அதை வச்சு நான் எப்படி ஒரு கேம் கேரக்டரை உருவாக்குறேன்றதை பாருங்கள். இப்போ இந்த வந்து பார்த்திங்கன்னா அது கேல்குலேட் ஆகிட்டுருக்கு. ஒரு ஐம்பது ஃப்ரேம்ஸில் வந்து அது உருவாக்கிறோம் கிட்டத்தட்ட. அது வந்து ஒரு இந்த கேரக்டராக தான் உருவாக்கும், சரிங்களா? சரி, ரைட்டு. இப்போ அந்த கேரக்டர் வந்து உருவாயிருச்சு. இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
அந்தளவுக்கு தெளிவாக இருக்கான்னு பார்ப்போம். சரியா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒன்றுமே இங்கே சரியாக விழுகலை. சரிங்களா? ஸோ இப்போ கார்ட்டூன் பாய் ஸ்டாண்டிங் ஸ்ட்ரைட் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா, கார்ட்டூன் பாய் ஸ்டாண்டிங் ஸ்ட்ரைட், ஸோ இதில் எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்னு பார்ப்போம். சரிங்களா? அதே பிஎன்ஜி ஆஸ்ட்ரோனட் ரைட் ஹாசஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சிச்சே, இப்போ இதோட அவுட்புட்டை பார்ப்போம். இப்போ பாருங்கள், இது எல்லாமே வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அதிசயமாக இல்லையா அதெல்லாம் பார்க்க? ஸோ இது உங்களுக்கு அதிசயமாக இல்லைன்னா எது உங்களுக்கு அதிசயமாக இருக்கும்னு எனக்கும் தெரியல. சரிங்களா? ஒரு கார்ட்டூன் பாய் கேரக்டர் அது உருவாக்கிருச்சு. சரிங்களா? இப்போ நான் இதை என்ன செய்ய போகிறேன், ஒரு ஸ்னிப்பிங் டூல் வச்சு இதை ஸ்னிப் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸ்னிப் பண்ண போகிறேன். இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இது எதுலேயுமே இல்லாத ஒரு அனிமேஷன் கேரக்டர். சரிங்களா? இந்த கேரக்டரை நான் என்ன செய்கிறேன், டெஸ்க்டாப் கொண்டு போய் பேஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், கார்ட்டூன் இப்போ இது வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன் என் கேமுக்கு. சரிங்களா? இப்போ இதில் பேக்ரவுண்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏசிகே வீடியோ கேம் BACKGROUND பேக்ரவுண்ட் வீடியோ கேம் பேக்ரவுண்டு நான் கொடுக்க போகிறேன். ஸோ இதுக்கு எப்படி ஜெனரேட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இதை சேவ் பண்ணி வச்சுக்குவோம் டெஸ்க்டாப்பில். சரிங்களா? ஓகே, அது இட்ரேட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ வீடியோ கேம் பேக்ரவுண்டை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அது வீடியோ கேம் பேக்ரவுண்டை செஞ்சுருக்கு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக செஞ்சுருக்கு பாருங்கள். இதை வந்து யாருனாலையும் காப்பிரைட்டே நம்ம கிளைமே பண்ண முடியாது. சரிங்களா? இது மாதிரி நான் நிறையா விஷயங்கள் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இதை எப்படி சார் நான் வந்து இதாக மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் போய் ஃபேஸ் புக் சிஹெச் சில்ட்ரன் ஏபிஐ. சரிங்களா? ஸோ சில்ட்ரன் ஏபிஐ ஃபார் கார்ட்டூன். சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் இந்த ஏபிஐ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா குழந்தைங்களோட டயக்ராமையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு கார்ட்டூனாக மாற்ற போகிறோம். ஸோ அப்லோட் ஃபோட்டோ இங்கே பண்ணுறோம். சரிங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்ட்டூன் கேரக்டர், இது வந்து நான் திரும்பியும் சொல்கிறேன், இது நீங்கள் உலகத்தில் எங்கே போய் பார்த்தீங்கனாலும் இது இந்த மாதிரி ஒரு கார்ட்டூன் உங்களுக்கு கிடைக்காது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது அதுவாக ஜெனரேட் ஆகிற ஒரு கார்ட்டூன். சரிங்களா? இப்போ நான் அப்லோட் பண்ணிட்டேன். சரிங்களா? அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இந்த அக்ரிமெண்ட்டை நீங்கள் சைன் பண்ணணும். ஏன்னா இதை வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதாக மாற்றுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸாக கூட ஃப்யூச்சரில் மாற்ற வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இது கரெக்டாக வந்து ஸ்கெச் பண்ணணும், இல்லைனா நீங்கள் என்ன செய்யணும், இதை எடுத்து இங்கே கரெக்டாக ஸ்கெச் பண்ணி விடணும். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதாகிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த கார்ட்டூன் கேரக்டர் ஆட்டோமேட்டிக்காக அனிமேட் ஆகும் பாருங்கள். இப்போ தெரியுதா உங்களுக்கு? ஆனால் அந்தளவுக்கு கிளியராக அனிமேட் ஆகலை. ஓகேவா? ஸோ கோ டு சாம்பிள் பேஜ். ஸோ கெட் ஸ்டார்டட், அப்லோட் இமேஜஸ். சரிங்களா? இதை நான் கிளியர் கட்டாக ஒரு இடத்துல பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இங்கே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுங்க, அக்ரி கொடுங்க, நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே, இப்போ கொடுத்துட்டு இப்போ இங்கே ஒரு சில இடங்களில் வந்து அது சரியாக கிராஃப்ட் ஆகலை. அப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த இதை எடுத்து இந்த இடத்துலனா நீங்கள் கரெக்டாக கிராஃப்ட் பண்ணி விடுங்க. சரியா? இங்கே நான் கரெக்டாக கிராஃப்ட் பண்ணி விடுங்க. கிராஃப்ட் பண்ணி விட்டுட்டு சில இடங்களில் அழிச்சு தான் ஆகணும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துலலாம் தேவையில்லை. ஸோ இந்த இடத்துலலாம் தேவையில்லை, அப்போ அழிச்சிருங்க. அழிச்சிட்டு இதை கடைசியாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னையா நீ வித்தியாசமாக என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்க, 10 நிமிஷத்தில் ஒரு அனிமேஷன் கேரக்டர் கொண்டு வந்துட்டேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது கை கால் இது எல்லாத்தையுமே கொண்டு வந்துடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஓகே, இப்போ அந்த அனிமேஷன் கேரக்டர் இதாக வந்துருச்சு பாருங்கள். ஓகே, அந்த அனிமேஷன் கேரக்டர் இதாக வந்துருச்சு. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் நம்ம இது பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இதில் இருக்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம கிளியராக கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்ட்ரானட்டை வேணால் நான் இது பண்ணி பார்க்குறேன். ஒரு ஆஸ்ட்ரானட்
சரிங்களா, ஆஸ்ட்ரோனட்டை நம்ம உருவாக்குவோம் சரிங்களா. இப்போ இதே மாதிரி வீடியோ கேம் பேக்ரவுண்ட் கொடுத்த மாதிரியே எல்லாத்தையுமே கொடுத்து நான் ஏற்கனவே இதை இது பண்ணியிருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு கம்பெனிக்கு வந்து இது செஞ்சு கொடுத்துருக்கேன், கேம் செஞ்சு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கம்பெனிக்கு நான் கேம் செஞ்சு கொடுக்கும்போது அதை நான் ப்ளே ஸ்டோர்லேயே அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இதை 10 செகண்டில் நம்ம உருவாக்கிடலாம் ஒரு கேம் கேரக்டரை சரிங்களா. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கம்பெனிக்கு செஞ்சு கொடுத்த கேம் கேரக்டர் சரிங்களா. இதே மாதிரி அனிமேஷன் இதில் போட்டு நான் பண்ணியிருக்கேன். இதில் ஃபன்னியானது, இதில் வாக்கிங்கு ஜம்பிங்கை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா இதில் ரெண்டுமே கிடச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இதில் ஃபைட்டிங் இருக்குது சரிங்களா, இதில் ஃபைட்டிங் எடுத்துக்கலாம் ஓகேவா. இப்போ ஆஸ்ட்ரோனட்டை வந்து எடுத்துகிட்டு இதை கூட நம்ம அனிமேட் பண்ணலாம் ஓகே. இப்போ இதில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இதில் சில எரர் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் பேக்ரவுண்ட் இல்லை. அப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, பிஜி ரிமூவ் இமூவிஇ ரிமூவ் சரியா. நான் ஏற்கனவே என்னையை வச்சே ஒரு கேம் செஞ்சுருக்கேன், அதை போய் நீங்கள் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அது புரியும் சரிங்களா. ஈஸியாக செய்யலாம். ஸோ இந்த பிஜி ரிமூவரில் போய் அப்லோட் பண்ணுங்கள் ஓகே. இங்கே போயிட்டு இந்த கேரக்டரை இப்படி அப்லோட் பண்ணுங்கள் ஓகே. ஓகே, நம்ம இதை எடிட்டில் போயிட்டு இந்த சைடு இருக்கிறது எதுவுமே தேவையில்லாதது சரியா. இப்போ இதில் போயிட்டு எரரில் போயிட்டு எரேஸில் போயிட்டு சரியா, இது எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஸோ இது எல்லாத்தையுமே அழிச்சிடலாம் ஓகேவா. இப்போ இதில் இன்னும் அழிக்க வேண்டியது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கைக்கு நடுவில் இருக்குது சரிங்களா. இதையும் நம்ம அழிச்சிட்டோம்னா இது ஒரு கேரக்டராக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரஷோட சைஸை குறைச்சிக்கோங்க. இன்னும் வந்து இதை ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணி இப்போ இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருக்கிறத நம்ம அழிச்சிடலாம் ஓகே. அழிச்சிட்டு இப்போ திரும்பியும் எடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்படி அழிச்சிடலாம். இது கூட சரியாக வரல சரிங்களா. ஸோ இன்னமும் ப்ரஷ் சைஸ் இது பண்ணிவிட்டு இதை இன்னும் ஜூம் பண்ணுங்கள், நல்லா ஜூம் பண்ணிகிட்டே போங்க ஓகே. இதுக்கு மேலே நம்ம இது பண்ண முடியாது. ஸோ இந்த இதை மட்டும் நீங்கள் அழிச்சிருங்க ஓகே. அழிச்சிட்டு இங்கே நம்ம என்ன செய்யலாம், ஒரு கை மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்துடலாம் ஓகே. இப்போ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள், டவுன்லோட் இமேஜ். ஏன்னா நமக்கு எல்லா நேரத்துலையும் இது கரெக்டாக கிடைக்கும்னு சொல்ல முடியாது சரியா. இப்போ இதை ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஓகேவா, இப்போ நீங்கள் பண்ணி பாருங்கள், அது ஓரளவுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ அப்லோடில் போயிட்டு இப்போ இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜ் இருக்குல்ல, எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க, அக்ரி கொடுங்க. இது ஃபேஸ்புக்கோட ஏபிஐ, அதனால் இதை கொஞ்சம் நீங்கள் உங்கள் லிமிட்டடாக தான் யூஸ் பண்ண முடியும். கொஞ்ச நாளில் இதையும் மானிட்டைஸ் பண்ணிடுவாங்க ஓகேவா. ஸோ இப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துலனா வந்து நம்ம கொஞ்சம் எரேஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே நான் வந்து தேவையில்லை ஓகே, இந்த இடத்துலனா தேவையில்லை. ஸோ இங்கே நான் எரேஸ் பண்ணிவிட்டு, ஸோ இங்கேயும் கொஞ்சம் எரேஸ் பண்ணிடுவேன். ஆமாம், இங்கே நான் எரேஸ் பண்ணிடுங்க. ஸோ இங்கேயும் கொஞ்சம் எரேஸ் பண்ணிடுங்க, எரேஸ் பண்ணிட்டு எரேஸ் பண்ணிடுங்க. வேறு இங்கே கொஞ்சம் எரேஸ் பண்ணிடலாம் ஓகே. இது நான் வந்து இங்கே நான் எரேஸ் பண்ணிடணும். எரேஸ் பண்ணிட்டு இது வந்து எரேசரு மாஸ்க்குன்னு சொல்லுவாங்க சரியா. இது வந்து மாஸ்க்குன்னு சொல்லுவாங்க. இதை வச்சு ஒரு ஷூட்டிங் கேம் எந்த கேம்னாலும் நம்ம செய்யலாம் ஓகே. ஸோ இப்போ இதை செகண்ட் கொடுங்க. ஸோ இந்த போஸ்ட் எஸ்டிமேஷனுக்கு இது கரெக்டாக இருக்கணும், இது ஓரளவுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ எவ்வளோ கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள், என்ன அருமையாக வந்திருக்கு. இப்போ நமக்கு இதே போதும், இந்த கேம் கேரக்டரே போதும். ஸோ இதை டவுன்லோட் பண்ணிக்கிங்க ஓகே. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, வாக்கிங் இருக்குது. இப்போ அடுத்து வந்து ஒரு டான்ஸில் ரெண்டு மூணு எடுத்துக்கலாம் இல்லை. இதில் ரொம்ப எனக்கு பிடிச்ச டான்ஸ் வந்து இது எடுத்துக்கலாம் சரிங்களா. இதை கடைசியாக நம்ம ஜெயிச்ச ஒட்டி டான்ஸுக்கு வச்சுக்கலாம் சரிங்களா. ரைட்டு, இது எல்லாமே நான் திரும்பியும் சொல்கிறேன், இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வாக்கிங்க்கு வரும் சரியா. இது நல்லாயிருக்கும், இது ஒரு விதமான டான்ஸிங்க ஓகே. ஸோ இதை எடுத்துகிட்டு
இதை எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வாக்கிங் வேணும். இதை எடுத்துக்கோங்க. அப்புறம் இது சரிங்களா, இப்போ ஜம்பிங்கில் ரெண்டு எடுத்தோம்னா நம்ம கேம் கேரக்டருக்குரிய எல்லாமே நமக்கு கிடச்சிருச்சு. சரியா, இப்போ இதை ஜம்பிங்கில் எடுத்துங்க. ஓகே, ஸோ இப்போ ஜம்பிங்கில் ரெண்டு மூணு எடுத்துக்கலாம். சரியா, ஸோ இது வந்து நல்லாயிருக்கு. ஸோ இதை எடுத்துக்கலாம். துள்ளி துள்ளி ஓடுறாரு. ஓகே, ஸோ இது நல்லாயிருக்கு, குதிக்கிற மாதிரி. ஓகே ரைட், இதை நான் திரும்பியும் சொல்கிறேன், இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆனது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஆஸ்ட்ரோநட்டை நான் கிரியேட் பண்ண சொன்னேன்ல, இப்போ அதை எப்படி கிரியேட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். ஓகே, இப்போ ஆஸ்ட்ரோநட்டை கூட ஒரு கார்ட்டூன் ஆஸ்ட்ரோநட்டாக அதை கிரியேட் பண்ணியிருக்கு. சரிங்களா, ஸோ இப்போ நம்ம இதில் எல்லாத்தையுமே இப்படி உருவாக்கி கேமாக உருவாக்கி நம்ம இது பண்ணிடலாம். இதை அடுத்து என்ன தலை செய்வீங்க, இதை எப்படி தலை ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க, இதை எப்படி தலை கேம் கேரக்டராக உருவாக்குவீங்க, ஸோ அதை பற்றி தான் நான் காமிக்க போகிறேன். சரியா, ஸோ இதை எப்படி நான் கேம் கேரக்டராக உருவாக்குறேன்றதை பாருங்கள். தயவுசெய்து ஹக்கிங் ஃபேஸில் நீங்களாக ஒரு டோக்கனை க்ரியேட் பண்ணுங்கள், அப்போ தான் அவங்க கொடுப்பாங்க. இது ரொம்ப இதுக்கு நம்ம பண்ண முடியாது, இல்லை ப்ரைஸிங்னா இருக்குது. சரியா, இதில் ப்ரைஸிங்னா இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரைஸிங் இது பண்ணணும். ஸோ இது எல்லாமே சிபியூ ஆக்சஸ் பண்ணுறது, ப்ரோ இதெல்லாம் நிறையா இருக்குது. மந்த்துக்கு $9, ஸோ பே அஸ் யூ கோ என்டர்பிரைஸ் இது மாதிரி நிறையா இருக்குது. சரிங்களா, ஸோ இதை ட்ரைனிங் பண்ண எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி தலை பண்ணுவீங்க, ஸோ வீடியோ டு பிஎன்ஜி. சரிங்களா, ஜேபிஜி. சரியா, இப்போ இதை நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு கேம் கேரக்டரை உருவாக்க போகிறேன். சரியா, அதுக்கு எனக்கு என்ன செய்யணும்னா, வீடியோ டு ஜேபிஜி கன்வெர்ட்டர்னு ஒன்று இருக்குது ஆன்லைனில். இப்போ இதுக்கு எடுத்துகிட்டு போய் இப்போ டவுன்லோட்ஸுக்கு போங்க. டவுன்லோட்ஸுக்கு போயிட்டு இப்போ நான் என்ன செய்கிறேன், அந்த நடக்கிறத மட்டும், சரியா, ஸ்டாண்டர்ட் வாக்கு, வாக்ஸ் வே, ஓகேவா, இந்த மாதிரி நிறையா வாக்கிங் இருக்குது. ஸோ என்ன செய்கிறேன், நான் வந்து இப்போ இந்த மாதிரி ஸ்வே இது ஸ்டாண்டர்ட் வாக்கே எடுத்துக்கோ. சரியா, எடுத்துகிட்டு இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, இதை பிரிக்க போகிறேன். சரியா, அப்லோட் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஓகே, வீடியோவை அப்லோட் பண்ணிட்டு இது எனக்கு என்னமா வேணும்னா, இமேஜஸாக வேணும். சரியா, ஜேபக்கு கன்வெர்ட் பண்ணும். ஸோ ஸ்டார்ட் டைம் என் டைம் கொடுக்குறேன், 5 செகண்ட்ஸு. ஓகேவா, ஸோ சைஸ் ஆஃப் தி இமேஜஸ் வந்து ஓகே, எனக்கு வந்து ரொம்ப பெருசானா வேணாம். ஸோ எனக்கு 600 கிராஸு இவ்வளோ இருந்தால் போதும். ஃப்ரேம் ரேட் வந்து 20 செகண்ட்ஸு. ஸோ 5 மேக்ஸு, 10 மேக்ஸ், 10 மேக்ஸ் இருந்தால் போதும். ஓகே, ஸோ இப்போ இது உருவாயிரும், கிஃப்ட் அனிமேஷனாகவும் உருவாகும். ஏபிஎன்ஜின்னு ஒன்று ஒரு ஃபார்மேட் இருக்குது. சரிங்களா, கிரியேட் ஏபிஎன்ஜி. ஓகே, இந்த மாதிரி இதாக கூட அது உருவாயிரும். ஓகே, இப்போ இந்த ஏபிஎன்ஜி ஃபார்மேட்டை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, எடுத்துகிட்டு இதையும் நான் உள்ளே கொண்டு போகலாம். சில இதில் இந்த கேமிங் இதில் இது அக்செப்ட் ஆகும். சரியா, இப்போ இதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கேம் வருது பார்த்தீங்களா, இப்படி அக்செப்ட் ஆகும். இப்போ இதை சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது இஇசட் கிஃப்டு, இது பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகே, இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஒரு இதுவும் விழுகலை. ஸோ இதே இதே நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா, வேறு இதுவும் நம்ம இது பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வீடியோ டு ஜேபிஜி கட்டர் அப்படின்னு போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் நிறைய இது இருக்குது. ஸோ ஆன்லைன் கன்வெர்டர்ன்றதை நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா, எடுத்துகிட்டு இப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இதில் ஃபைலை சூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஃபைலை சூஸ் பண்ணிட்டு இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் வாக்கை எடுத்துக்கிறேன். ஸ்டாண்டர்ட் வாக்கை எடுத்துகிட்டு ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரேம் சைஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் கன்வெர்ட் மட்டும் கொடுங்க. இந்த வெப்சைட் வந்து ஈஸியாக இருக்கும், ஆன்லைன் வீடியோ கன்வெர்டர் .com ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வெப்சைட் இதையும் கொடுக்குறேன். ஓகே, இது ஒரு இந்த ஃபைலாக வரும். இப்போ எந்த மாதிரி ஃபைலாக வரும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஜிப் ஃபைலாக வரும். ஓகே,
ஓகே, இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் வாக்குன்றது இதெல்லாம் அப்படியே வெட்டி வெட்டி கொடுக்குறோம் 5 செகண்ட் வீடியோவை. இதில் வந்து 200 MB வரைக்கும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்ன செய்ய, இதை எடுங்க, டெஸ்க்டாப் கொண்டு போங்க. டெஸ்க்டாப் கொண்டு போய்ட்டு, இல்லை மியூசிக் கொண்டு போங்க. மியூசிக் கொண்டு போய்ட்டு கேமுக்காண்டி ஒரு அசட் க்ரியேட் பண்ண போகிறோம். சரியா, அசட். ஓகே, ஸோ இதை பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள் இங்கே. ஓகே, இது எல்லாமே இங்கே எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த இமேஜ்லேருந்து எந்த இமேஜுக்குள்ளே அந்த நடந்து போகுதுன்றதை நம்ம பார்க்கணும். சரியா, ஸோ ஒரு குறிப்பிட்ட இமேஜுக்குள்ளே அது நடந்து போகும். ஓகேவா, ஸ்டாண்டர்ட் வாக்கு ரைட்டு. இப்போ இதை என்ன செய்யணும்னா, இந்த ரிமூவ் பிஜியில் இதை எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே போயிட்டு ஓகே REMOVE ரிமூவ் பிஜி அப்படின்றதுக்கு போயிட்டு இந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும். ஓகேவா, இப்போ என்ன செய்யணும், இதில் போயிட்டு அப்லோட் இமேஜஸில் போயிட்டு ஓகே. இப்போ இங்கே மியூசிக்கில் போயிட்டு கேம் அசட், சரிங்களா, கேம் அசட்டுக்கு போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இமேஜிலேருந்து இது டோட்டலாக செலக்ட் பண்ண முடியாது, அதனால் இப்படி செலக்ட் பண்ணிட்டு ஒவ்வொன்றா தான் நம்ம டெலிட் பண்ணோம். ஓகே, இப்போ என்ன செய்யுது, ஒவ்வொன்றா கட் பண்ணி கொடுக்குது. இப்படி ஒவ்வொன்றையாக டவுன்லோட் பண்ணோம். உங்களுக்கு ஃப்ரீ ஆக்சஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் இதை. சரியா, ஸோ இப்படியே பண்ணி பண்ணி தான் நான் ஒரு கேம் இது பண்ணேன். ஸோ அந்த கேமை காட்டுறேன். சரியா, அதான் இந்த கேமு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த லேடி கேரக்டர் வந்து நடந்து போகும். ஸோ இதை நானாக க்ரியேட் பண்ணது. ஸோ இப்போ நீங்கள் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கேமை நான் விளாண்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ இதில் வந்து ஆஸ்ட்ரோனட்டுன்னு இருக்குது. இப்போ இந்த ஆஸ்ட்ரோனட்டுக்கு போல நான் என்ன கொடுக்குறேன், வைக்கிங். இப்போ எனக்கு வந்து வைக்கிங் கேம் வேணும், ஒரு வைக்கிங் கேம் செய்யணும். வைக்கிங் GAME வைக்கிங் கேம். சரியா, வைக்கிங் வைக்கிங் கார்ட்டூன் கார்ட்டூன் மேன் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ வைக்கிங்கில் வர ஒரு கார்ட்டூன் மேன் எனக்கு, வித்தியாசமான ஒரு கார்ட்டூன் மேன் எனக்கு வேணும். சரியா, இப்போ இதை வச்சு நான் ஒரு கேம் செய்ய போகிறேன். இப்போ இது ரெண்டையுமே நீங்கள் செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். சரியா, செகண்ட் பார்ட்டில் இதை எப்படி நான் ரிமூவ் பிஜி பண்ணேன், இப்போ இது எல்லாத்தையுமே ரிமூவ் பிஜி பண்ணி ஒவ்வொன்றையாக அதை நகர்றது, ஒவ்வொரு நகரவையும் நான் எடுத்து அதை கேரக்டராக மாற்றி உள்ளே கொண்டு போக போகிறேன். சரியா, எப்படி கொண்டு போகிறேன்னு பாருங்கள். இப்போ வைக்கிங் கார்ட்டூன் மேன் அப்படின்றத உருவாக்கியிருக்கேன், அது எப்படி உருவாகுதுன்றத பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைக்கிங் கார்ட்டூன் கேரக்டர் அதுவே உருவாக்கியிருக்கு. ஸோ இது இப்படியே எடுத்து நம்ம ஒரு கேம் கேரக்டராக உள்ளே கொண்டு போயிடலாம். சரிங்களா, இது எங்கேயுமே இருக்காது உலகத்தில். இது எப்படி சார் சொல்கிறீங்க எங்கேயுமே இருக்காதுன்ட்டு? ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் பர்சன் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு ஒரு வெப்சைட் இருக்குது, இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சரியா, இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் என்ன செய்ய போகிறேன்னா, தமிழ் பாடல்களில் உள்ள வாக்கியங்களெல்லாம் நான் ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இதை நான் இது பண்ணிகிட்டே இருந்தேன்னா இவங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க. சரியா, இந்த கேரக்டர்ஸ் எதுவுமே இந்த உலகத்தில் கிடையாது. இதனால் வந்து கம்ப்யூட்டரே ஒரு நியூரல் நெட்ஒர்க் மூலிமா, ஜெனரேட்டிவ் நெட்ஒர்க் மூலிமா அதுவாக ஜெனரேட் பண்ணுறது. இது எதுவுமே உண்மை கிடையாது நீங்கள் பார்க்குறது. அதே மாதிரி தான் இதுவும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆஸ்ட்ரோனட் ஆன் அ டாங்கி. சரிங்களா, இப்போ இதில் போய் நீங்கள் ஆஸ்ட்ரோனட் ஆன் அ டாங்கி, நட் ஆன் டாங்கி இன் மார்ஸ். சரிங்களா, அதாவது ஒரு ஆஸ்ட்ரோனட் வந்து கழுதியில் போனாருன்னு நான் சொல்கிறேன். எப்போ இங்கேனா செவ்வாய் கிரகத்தில் அப்படின்னா அதை நான் வந்து கற்பனை பண்ண சொல்கிறேன். இப்போ உங்கள் மூளையால் கற்பனை பண்ண முடியும், பட் ஆனால் இதால் கற்பனை பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நான் என்ன செய்கிறேன்னா, அதை வந்து ட்ரெயின் பண்ணுறேன். ட்ரெயின் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு ஸ்டேபிள் டிஃப்யூஷன் ஒன்று. பெர்ட்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு லாங்குவேஜ் டிரான்ஸ்ஃபார்மரு. சரிங்களா, இமேஜ் டு டெக்ஸ்ட்டு, டெக்ஸ்ட் டு இமேஜ், அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபார்மரு. ஸோ அதை பற்றி நான் ஒரு டீட்டெயிலான வீடியோ கூடிய விரைவில் வரும். ஸோ இப்போ ஆஸ்ட்ரோனட் ஆன் அ டாங்கி இன் மார்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ இதே இதை எடுத்து இங்கேயும் கொடுக்குறேன். சரிங்களா, இங்கேயும் கொடுக்குறேன். ஸோ அது எப்படி ஜென்ரேட் பண்ணுதுன்னு பாருங்கள். சரியா, இது எல்லாமே நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு கேம் கேரக்டராக மாற்றி உள்ளே கொண்டு போயிடலாம். இதை எப்படி பிஎன்ஜியில் கட் பண்ணணும் எல்லாமே நான் சொல்லிட்டேன். இப்போ அடுத்த இதில் என்ன பார்ப்பீங்கன்னா, இது எப்படி ஒரு கேம் கேரக்டராக மாறுச்சுன்னு பார்க்க போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு கேம் கேரக்டராக உள்ளே போக போகுது. சரிங்களா, ஸோ இதையும் ஒரு கேம் கேரக்டராக நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதை இமேஜை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதை பார்ப்போம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கழுதை மேலே ஒரு ஆஸ்ட்ரோநட் இருக்கிற மாதிரி அது கற்பனை பண்ணியிருக்கு.
சரிங்களா. இப்போ இதுவுமே ஒரு கேம் கேரக்டராக உள்ளே போகலாம். ஓகே, இப்போ இதையுமே வச்சு நம்ம ஒரு கேம் கேரக்டராக உள்ளே உருவாக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இது செகண்ட் ஐட்ரேஷன் கொடுக்கும்போது இது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். சரிங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஸோ இது வந்து இதே மாதிரி கெமிக்கல் ஃபார்முலாஸ் நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம், இது மாதிரி நிறையா விஷயங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். இது வந்து மனிதனுடைய கற்பனையோட உச்சகட்டம். சரிங்களா, இதுக்கு மேலே ஒரு மனுஷனால் யோசிக்கவே முடியாது. சரிங்களா, இதை வச்சு ஒரு கேமே செஞ்சுருக்காங்கன்னா அது பெரிய விஷயம். சரிங்களா. ஸோ இப்போ அதை தான் நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அது எனக்கு தெரிஞ்சு இது உலகத்திலே முத தடவை நம்ம தான் ட்ரை பண்ணுவோம்னு நினைக்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த வீடியோவும் யூடியூப்பில் அப்லோட் ஆகலை. சரிங்களா, இதில் சில பேராமீட்டர்ஸ்லாம் நீங்கள் டியூன் பண்ணிங்கன்னா நீங்கள் பெரிய பெரிய விஷயங்கள் நீங்கள் செய்யலாம். ஓகேவா. ஸோ இப்போ இதோட இதை பார்ப்போம், 50 ஐட்ரேஷன்ஸ்க்கு அப்புறம் இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்ட்டு. ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஆஸ்ட்ரோனட்டான டாங்கின்றதுக்கு கழுதையும் மனுஷனையும் சேர்த்து என்னத்தையும் ஒன்று படைச்சிருக்கு. சரிங்களா. ஸோ இதுக்கு மேலே நம்ம இதை கற்பனையோட உச்சகட்டத்துக்கு போக முடியாது. ஸோ நன்றி. எப்படி வீடியோ கேம் செஞ்சேன் என்னதுன்றதை செகண்ட் பார்ட்டில் பார்ப்போம். இப்போ இதுக்கு முன்னாடி நான் கீழே சில வீடியோஸ் கொடுப்பேன், அதை நீங்களே பார்த்து செய்யணும்னா கூட செஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் இது வரைக்கும் தான் நான் செஞ்சுருக்கேன். அடுத்த இதில் இப்போ நம்ம கிரியேட் பண்ண கேரக்டர்ஸ்னால் வச்சு நம்ம ஒரு வீடியோ கேம் செய்ய போகிறோம், பார்ப்போம். சரிங்களா, நான் திரும்பியும் சொல்கிறேன், இதில் திரும்பியும் பாருங்கள், இதில் உருவாகிற கேரக்டரை நீங்கள் உலகத்தில் எங்கேயும் போய் தேடினீங்கனாலும் கிடைக்காது. ஏன்னா இப்படி ஒரு கேரக்டரே கிடையாது, இது எல்லாமே ஒரு நியூரல் நெட்ஒர்க் மூலமா ஜென்ரேட் ஆகுது. சரிங்களா, இப்போ இந்த பையன் வந்து நீங்கள் உண்மை நினப்பீங்க கிடையாது. ஸோ நியூரல் நெட்ஒர்க் நான் திரும்பியும் சொல்கிறேன், அணு ஆயுதங்களை விட ஆபத்தானதுன்னு எலான் மஸ்க் சொல்கிறாரு. அது கிட்டத்தட்ட உண்மை தான், ஏன்னா அது கிட்டத்தட்ட மனிதனுடைய உச்சகட்ட அறிவை அது மிஞ்சிருச்சு. சரிங்களா, இதுக்கு மேலே வந்து என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல. சரிங்களா. ஸோ இதுக்கு மேலே என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பெரிய கேடு டயக்ராம்ஸ் இதையே அவங்க ஜென்ரேட் பண்ணுறாங்க. இதை பார்க்க எனக்கு ஒரு பேய் படம் மாதிரி இருக்குது. சரிங்களா. ஸோ அதனால் இதை எதில் போய் முடியுன்றது நமக்கு தெரியாது. ஸோ பார்ப்போம். சரிங்களா, உருமாறும் ஏஐ. ஸோ பைபிளில் கூட சொல்லுவாங்க, லூசிஃபருக்கு வந்து உருமாறுற தன்மை இருக்குன்ட்டு. அதே மாதிரி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் ஒரு உருமாறுற தன்மை இருக்குது. குழந்தையா, பேயா, பொண்ணா, எதானாலுமே இது உருவாகலாம். அதுக்குன்னு அந்த பேய் பிசாஸ்க்கு அதனால் நான் சொல்ல வரல, பட் ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அதனால் எதனாலும் உருவாக்க முடியுது இப்போ. சரிங்களா, இப்போ செகண்ட் பார்ட்டில் இதை எப்படி கேம் கேரக்டராக மாற்றினேன்னு பாருங்கள். இதனால் நிறையா வேலை வாய்ப்பு உருவாக்கலாம். ஸோ என் கேமை நீங்கள் பார்க்கணும்னா ஒன்றும் கிடையாது, இங்கே போயிட்டு இப்போ அந்த கேம் கேரக்டரெலாம் நான் காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இங்கே போனீங்கன்னா பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இது எல்லாமே அதிலேருந்து இது செஞ்ச ஒரு கேம் கேரக்டர். இது ஒரு கம்பெனிக்காண்டி நான் செஞ்சேன். சரிங்களா, இவங்களும் ஒரு நல்ல ரோபோட்டிக்ஸில் நல்லா பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, ப்ளூ பிரெயின் ரோபோட்டிக்ஸ்ன்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேமாக இதை கேமாக கன்வெர்ட் பண்ணி கொண்டு போயிருப்பேன். இப்போ முக்கியமாக இந்த கேரக்டர் வந்து இது நானாக செஞ்சது. சரிங்களா, இந்த கேரக்டர் எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அப்படியே ஒரு கேமாக கன்வெர்ட் பண்ணி உள்ளே கொண்டு போய் இதை வச்சு நான் ஒரு கேமே உருவாக்கியிருக்கேன். அந்த கேமோட லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன். இதே மெத்தடில் தான் நான் உருவாக்கினேன், இதை பிஎன்ஜியாக கன்வெர்ட் பண்ணி இப்படி தான் பண்ணேன். ஸோ நீங்களும் போய் அதை பாருங்கள். சரிங்களா. ஸோ இதில் நிறையா இருக்குது. சரிங்களா, ஒன்று ரெண்டு நம்ம சொல்ல முடியாது, இதில் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. சரிங்களா, அதனால் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த இதில் வந்து இந்த கேமை எப்படி நான் கேரக்டராக மாற்றினேன் இருக்குது, இதை எப்படி ப்ளே ஸ்டோர்லேயும் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இதோட பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகம். சரியா. ஸோ இது வரைக்கும் நான் சொல்லிட்டேன். ஸோ இதோட ஜெனரேஷன் லிங்க்கு இந்த இதெல்லாத்தையுமே நான் இதில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை இங்கிலீஷ்லேயும் போட போகிறேன். நன்றி, வணக்கம்.